பசிக்குது தம்பி உன்னோட வயித்துல இருந்து வர சத்தத்தை கேட்கும் போது அந்த விக்கோட செயின்சால இருந்து வர சத்தம் மாதிரியே கேக்குதுடா தம்பி ஆனா அந்த லாகர் விக்கிய வயித்துக்குள்ள எப்படி போனா அவனை வெளியிலடு 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 நல்லா கவனி திரும்பவும் அந்த கொள்ள மாட்டு மரத்தை வெட்டுறதுக்கு ஆரம்பிச்சுட்டான் என்ன அவசரம் நம்ம சாப்பிட்டுட்டு பொறுமையா போலாம் சீக்கிரமா வா தம்பி என் புது ஜெயின்ஸா இருக்கிறதுனால வேலை ரொம்ப ஈஸியா இருக்குது டேய் தம்பி சீக்கிரமா வா இருடா வரு அதோ அங்க பாத்தியா ஒரு லோகர் பிராம்பல் அவனை எப்படி தடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும் இப்ப பாரு சரிடோ இனி நம்ம நல்லா காசு பார்க்கலாம்டா டேய் திரும்பவும் நீயாடா ஏன்னா நீ கோபப்படுற நான் அப்படி என்னடா பண்ண நாம நினைச்சத விட இவன் ரொம்ப முட்டாளா இருக்கும் எங்கடா போய் தொலைஞ்சாவன் தப்பிச்சிட்டியாடா நீ நான் உன்னை விட மாட்டேன்டா தப்பி தவறி சிக்கிற நீயே உன்னை சிதைச்சிருவேன் என்னோட செல்ல குட்டி இப்படிப்பட்ட சம்பவம் எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும்டா அதுக்கு தான்டா சில டூல்ஸ் எல்லாம் நான் எப்பவுமே என் பேண்ட்லயே அவ்வளவுதான்டா சரி பண்ணியாச்சு புத்தம் புதுசா ஆயிடுச்சு இவன் வர வர எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கான் டே குள்ள வாண்டு விக்கு டே அண்ணா அவனை எப்படி தடுக்கிறது இரு யோசிக்கிறேன் அந்த ரெண்டு கொழுப்பெடுத்த கரடிகளும் இந்த இடத்துல இல்லாம இருக்கிறதுனால நம்மளோட வேலை சுலபமா இருக்கிறது மட்டும் இல்லாம கொஞ்சம் அட்டகாசமாகவும் இருக்குதுடா ஹா ஒரு சின்ன தூக்கத்தை போட்டா நல்லா இருக்கும் என்ன இந்த அண்ணன் பையன் அவனோட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கான் ஓ
உன்னோட ஐடியா எப்போதுமே நல்லதான் ஒர்க் அவுட் ஆகுது. ஆனாலும் லாகர் விக்கோட டூல்ஸ் எல்லாம் அப்படியே தானே இருக்கு. என்ன பண்ற? பத்தியா நீயே பயந்துட்ட? அதை கீழே போடு பிராம்பல். இதை எதுக்கு போடணும்? இத நான் எடுத்துட்டு போய் அவனோட டூல்ஸ் எல்லாத்தையும் எரிச்சு பொசுக்க போறேன். அவனுக்கு நான் புரிய வைக்கிறேன். இந்த பிளான் எப்படி இருக்கு? இது சூப்பரா இருக்குல்ல? முட்டாள்தனமா இருக்கு. ஒழுங்கா அதை அனுப்பி சொல்ல என்ன கேக்குதா? எதுக்குடா? அது ஆபத்தானது. அது விக்குக்கு தானே? உனக்கும் தாண்டா. என்னடா சொல்ற? ஆனா என்ன சொல்றல்ல, இனிமே இந்த காடை பத்திக்க போகுது. இவனுக்கு ஏதாவது காய் ஏற்படுத்திக்க போறானே, இவனை தடுத்து ஆகணும். லோகர் வீக், லோகர் வீக், உன்னோட பேண்டை கழட்டு, நான் அதை எரிச்சு சாம்பலைக்கிறேன். இப்ப என்னோட பேண்டையாடா நீ கழட்ட சொன்ன? ஆமாண்டா, செவிட்டு போயிலே. ஏ பிராம்பு, நீ என்ன கிருங்க? என்னோட வயிறு. உன்ன நான் சுக்கு நூறா நொறுக்கிற பாரு. லாகர் வீக், ஓடாத நில்லு. உன்னோட பேண்டை கழட்டி கொடு. சுடுதே, அடைஞ்சு தொலைய மாட்டேங்குது. நல்ல வேலை அணைச்சிட்டேன்டா. டேய் தம்பி, வாடா இங்க. உன்னோட பேண்டை கொடு. எங்கடா வரணும்? உன் பேண்டை கழட்டி கொடு. நல்ல வேலை வலிக்கு விழுந்துட்டியோ. எங்கிட்ட வர வர. Thank you. ஆஹா, இப்ப டபுள் அட்டாக் பண்ற பாரு. பண்ணாத. ப்ரோயர், என்ன பண்ற? என் மேல இருந்து எழுந்துடுற. கையில இருக்கிற நெருப்பை கீழே போடு. முடியாது, என்ன விட்டுடோ. ஆஹா, ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் டோ. அவ போற பாரு, போறோம். லோகர் வீக், உன் பேண்ட கலட்டு. புது பேண்டை இப்படி எரிச்சு போசிக்கிட்டியே. அங்க பாத்தியடா, நான் உன் பேண்ட்ல எப்படி ஓட்டம் போட்டிருக்கேன்னு. நான் பழி வாங்காம விட மாட்டேன்டா. முட்டா பயல, நீ என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுமா? இந்த மொத்த காட்டையுமே எரிச்சு விட்டுருப்ப. இங்க பாருங்க, உங்களால மட்டும்தான் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்.